நியூ இயர் 2020. 2020 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், எண் கணித அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். ஒரு ஒருத்தருக்கும் இரண்டு நம்பர் இருக்கும், அதை ரெண்டு நம்பர் இருக்கும். எப்படின்னா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர், லைஃப் பாத் நம்பர். பர்த் நம்பர்னா என்ன, லைஃப் நம்பர்னா என்ன? நீங்கள் 1 to 31 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, தட் இஸ் கால் பர்த் நம்பர். அந்த நம்பர் படி உங்களோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். லைஃப் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால் லைஃப் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள், 22 January 1980 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 22 அப்படிங்கிறது 4, ஜான்வரி அப்படிங்கிறது 1, 4+1 5, அகைன் 1980, 1+9+8+0, இதை ஆட் பண்ணி பாருங்கள், அது 9 தான் வரும். ஏன்னா 1980ங்கிறது உங்களுக்கு அந்த 9 எது கூட ஆட் பண்ணாலும் அந்த ஆட் நம்பர் தான் வரும். ப்ளஸ் இப்போ இந்த 9 இருக்கிறதால இங்கே 22 சொன்னோம், 5. இந்த பர்த் நம்பர் வந்து 4, லைஃப் நம்பர் வந்து இங்கே 5. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி உங்கள் பர்த் டேட்டாவை பற்றி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும். உங்களுக்கு பர்சனல் சார்ட் கிடையாது, பர்சனல் ஹாரோஸ்கோப் கிடையாதுன்னா ஜென்ரேட் பண்ணிங்க lifehoroscope.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 1 எண்ணுக்கு உண்டான பலன், உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருந்தாலும், அல்லது 10, 19, 28 இல்லை உங்களுடைய அந்த விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும், இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1 எண்ணில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க, அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1 எண்ணுக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். மற்றவங்களை விட எந்த வகையிலையும் கீழே சரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் 1 பிறந்தவங்க. 1 எண்ணில் பிறக்கிறவங்க, நான் 1 10, 19, 28 4 எண்ணுகளையும் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள் விதி எண் ஒன்றாக வந்தாலும் இந்த குணங்கள் வரும். அப்போது எப்போவுமே வந்து ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கு லைஃப்பில். இவங்க பொதுவாக ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லப்படுதுன்னா, 1 எண்ணில் பிறந்தவங்க உன்னுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள், எப்படியா இருந்தாலும் லைஃப்பில் முன்னேறத்துக்கு துடிச்சிக்கிட்டே இருக்காங்க, முன்னேறதுக்காக போராடுறாங்க, முன்னேறதுக்குள்ளான சாத்தியம் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ பயன்படுத்துகிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. தலைமை தாங்கக்கூடிய அதிகமான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 பிறந்தவங்க. இப்போது வெறும் 1 நம்பர் மட்டும்தான் அது வேலை செய்யுமானா, கிடையாது. உங்களுடைய பெயர் எண், உங்களுடைய நேம் நம்பர், அதாவது இப்போ டிஸ்பிளே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஏபிசி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு எழுத்து கொடுத்துருக்கோம். அந்த லெட்டர்ஸை வந்து உங்களுடைய பெயரில் அப்ளை பண்ணி பாருங்கள், இனிஷியலோட. ஹவ் யூ யூஸ் யுவர் நேம், இனிஷியலோட அப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய பெயருடைய டோட்டல் 37, 46, 55 ஒன்றாம் எண்ணில் வந்தால் அவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். குணங்களில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 1 எண்ணில் உள்ள இன்னும் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் என்னென்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி உடையவங்க. ஒரு தலைமை தாங்கிறது, ஒருத்தரை வழி நடத்துறது, ஒரு லீடர்ஷிப், நிறைய பேரை கைட் பண்ணுறது, சிஸ்டமேட்டிக்காக ரூல்ஸை கொண்டு வர்றது, இதெல்லாம் இந்த 1 எண்ணுக்கு உண்டு. 1 எண்ணில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தான் மேலே இருக்கணும், மக்களை வழி நடத்தணும், வழிகாட்டணும், முன்னேறணும். அறிவியல் சார்ந்த கல்வியை தேர்வு செய்வாங்க, அரசாங்க அதிகாரிகளாக வரக்கூடியவங்க. 1 எண்ணில் பிறந்தவங்க சிறந்த மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நல்ல பிஸ்னஸ் பீப்புள், இதெல்லாம் வந்து 1 உண்டு. ஸோ 1 எண்ணில் இவ்வளோ ப்ளஸ் பார்த்தோம். மைனஸில் ஒரு சிலது என்ன, விட்டு கொடுக்குற தன்மை சில சமயத்தில் குறைவாக இருக்கும், கோபம் அதிகம் வரும், பொறுமை இருக்காது, தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி கொஞ்சம் குறைவு, ஃபிசிக்கலி எனர்ஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் எமோஷ்னலி கொஞ்சம் வீக் தான். அவங்க எமோஷ்னலாக ஸ்ட்ராங்குன்னு காமிச்சாலும் கூட இன்டெப்த்தாக பார்க்கும்போது அவங்கள புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிற ஆட்கள் வந்து குறைவு, நண்பர்கள் குறைவு, நண்பர்கள் அதிகம் இருந்தாலும் நெருக்கமான நண்பர்கள் குறைவு, இதெல்லாம் மைனஸில் இருக்குது. இப்போ 2020 எப்படி இருக்கும், 2020 பெட்டராக இருக்குமா, ஆசைகள் நிறைவேறுமா, எண்ணங்கள் எண்ணிய ஆசைகள்லாம் நிறைவேறுமா,
தீட்டிய திட்டங்கள்லாம் வந்து சரியாக நடக்குமா, எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி அடையுமா அப்படின்றத நம்ம கிளியராக பார்ப்போம். எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, 2020 அப்படிங்கிறது 4 எண்ணில் வரக்கூடியது, 2020 ஆட் பண்ணிங்கன்னா 4, 4ங்கிறது ராகு பிளானெட்டில் வந்து 4 எண்ணை குறிக்கக்கூடிய பிளானெட் வந்து ராகு. ராகுங்கிறது ஒரு சாயா கிரகம், நிழல் நிஜம் கிடையாது. இந்த ராகு சூரியனுடைய நம்பர் 1 அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2020 ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த திட்டங்கள் நிறைவேறதை விட எதிர்பார்க்காத திட்டங்கள் சீக்கிரம் நிறைவேறும். எந்த ஏரியாவில் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து தேர் மேபி அ ஸ்மால் டிலே, எங்கே அவங்க எதிர்பார்க்கவே இல்லையோ அந்த இடத்துல வேகமாக பலன்கள் நடக்கும். தெரியாத நபர்களுடைய உதவிகள் அதிகம் கிடைக்கும், தெரிந்த நபர்களுடைய உதவி குறைவாக கிடைக்கும். இது வந்து ஒன்றாம் எண்ணில் உண்டு. கரியர் வைஸ் ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் 2020, அதாவது இரண்டாம் பகுதி ஜூனுக்கு மேலே ஒரு லீட் எடுக்கிறதுக்கும் பொசிஷன் எடுக்கிறதுக்கும் க்ரோத் அடையிறதுக்கும் சான்சஸ் நல்லா இருக்குது. ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப பெட்டராக இருக்குது. பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பரவாயில்ல, தொந்தரவுகள் கிடையாது, பர்சனல் லைஃப்பில் தொந்தரவுகள் கிடையாது, பெரிய கஷ்டங்கள் கிடையாது, பெரிய பலகீனங்கள் கிடையாது. ஹெல்த் வைஸ் 4th எண், அதாவது அந்த வருஷம் வந்து 2024 வரதுனால 1st எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவைசேஷன், யாருக்கெல்லாம் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கோ அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. யாரெல்லாம் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு ரெசல்யூஷன், எப்படியாவது ஃபிட்னஸ் நம்ம போகணும், டெய்லி வாக்கிங் போகணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதாவது கேம் விளையாடணும், இந்த மாதிரியான சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாக உங்களுக்கு அமையும். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய குறைகள் இல்லை, பொருளாதாரம் நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் விஷயத்தில் சக்ஸஸ் இருக்கும். 75-80% நிறைய பலன்கள் பாசிட்டிவாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நமக்கு தெரியுது. ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக லைஃப் பார்ட்னர் இல்லைனா லவ் அஃபேர்ஸ் உள்ளவங்களுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்புகள், குறைகள், கசப்புகள், கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த முறை அன்னோன் தெரியாதவர்கள் மூலியமான ஆதரவு, நட்பு, புதிய நட்பு, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் பெருசாகிறது, ஓவர்சீ ட்ராவல், டூரிசம் பண்ணுறது, ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக 2020 அமையும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பெயர் புகையெல்லாம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். நம்பர் 2, நியூமரோலஜி ப்ரிடிக்ஷன் நம்பர் 2, அதாவது 2 அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி 2/11/29+20 2/11/20 and 29. ஒருவேளை உங்களுடைய விதி எண் லைஃப் பாத் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி அந்த லைஃப் பாத் நம்பரும் 2 வருது, ஒரு டேட் மந்த் இயர் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 2 வருதுனாலும் இது உங்களுக்கு பொருந்தும். உங்களுடைய நேம் நம்பர் உங்களுடைய பெயருடைய டோட்டல் வந்து 2 வந்தாலும் இது பொருந்தும். சரி, பொதுவாக 2 கேரக்டர்ஸ்லாம் என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல 2 எண்ணில் பிறந்தவங்க எமோஷ்னல், ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. எல்லோரு மேலேயும் அன்பு பாசம், எதிர்பார்ப்பது கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப அதிகம். இது வந்து 2. கற்பனா சக்தி அதிகம், கற்பனை உலகத்தையே கூட சில பேர் வாழ்வாங்க, எப்போவுமே கற்பனையிலேயே இருக்கிறது, எல்லாம் யோசிச்சிட்டே இருக்குது. இந்த கற்பனையில் வந்து ஒரு கோட்டை கட்டுவாங்க, தான் ஒரு ராஜா, தான் நினச்சதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் இந்த 2 எண்ணுக்கு உண்டு. ஒரு சிலர் தான் கற்பனை செஞ்சதை முயற்சி பண்ணி அச்சீவும் பண்ணுவாங்க, இதுவும் இந்த 2 எண்ணுக்கு உண்டு. டபுள் பவர் உண்டு. டபுள் பவர்னா என்னென்னா, இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா, இந்த 2 எண்ணில் பிறந்தவங்களுக்கு டபுள் கான்ஃபிடன்ஸ், அது நிச்சயம் முடிப்பேன், நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதே 2 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு மைனஸும் இருக்குது. இந்த கான்ஃபிடன்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த உறுதித்தன்மையும் அந்த 2 உண்டு. தடுமாட்டம், 2 புத்தி, குழப்பம், இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா, இல்லை இப்படி செஞ்சால் சரியாக வருமா, இல்லை இப்படி செஞ்சால் சரியாக வராதா, இப்படிங்கிற ஒரு குழப்பமும் இந்த 2 எண்ணுக்கு உண்டு. இது 2 விதமான கேரக்டரும் அடிக்கடிக்கு மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 உள்ள ப்ளஸ், இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, விட்டு கொடுக்குறது, சகிச்சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. 2 வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். தியாகம் பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதெல்லாம் இந்த 2 நம்பருக்கு உண்டு. அதுக்கப்பிறகு 2 ப்ளஸ் என்னென்னா, ஒரு விஷயத்தை குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயம் சரியாக வரல, முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, நடக்கலை, சரி மாற்றி பார்ப்போம் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று, 2 எண்ணில் பிறந்தவங்களுக்கு யாரோடைய சப்போர்ட் எப்போவுமே தேவைப்படும். ஃப்ரெண்டு இல்லைனா வந்து அவங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர், இல்லை அவங்களுடைய மாஸ்டர், யாராவதுடைய சப்போர்ட் இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. 2 எண்ணில் பிறந்தவங்க தனித்து செய்யக்கூடிய பலனை விட அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய பலன் அதிகம். இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து 2 எண்ணில் உண்டு. வேறு ஏதாவது மைனஸ் இருக்கா 2 எண்ணில்னா, கொஞ்சம் சோம்பல் உண்டு, சில சமயத்தில் கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க,
சில சமயத்தில் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு நாளை மறுநாள் அப்படியே போஸ்ட்பான் பண்ணுறது, ஒரு விஷயத்தை குயிக்காக பண்ணுறதுல போஸ்ட்பான் பண்ணி பொறுமையாக பண்ணுறது, இதெல்லாம் இந்த இரண்டாம் எண்ணுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த இரண்டாம் எண்ணில் வந்து பேசிக்காக இருக்குது. இந்த 2020 எப்படி இவங்களெல்லாம் பொருந்த போகுது, எந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நான்காம் எண் 2020 அப்படிங்கிறது 4 வருது. 4 ராகு, ராகுனா சாயா. அப்போ ராகுடைய எண்ணில் வந்து வரக்கூடிய இந்த நான்காம் எண்ணில் வரக்கூடிய இந்த 2020 இரண்டாம் எண்ணுங்கிறது சந்திரன், சந்திரன் இந்த பக்கம் ராகு, நல்லா புரிஞ்சுங்க. மூன் இந்த பக்கம், சாயா கிரகமான ராகு, இது ரெண்டுத்துக்கும் முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிடையாது. ஆனால் 2020 2 வரதுனால இந்த இரண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கே, ஏதோ ஒரு அந்த நம்பர் வந்து அங்கே அப்பேர் ஆகுதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 2020 தன்னுடைய முயற்சியாலையும் சவால்களை சந்தித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கெரியர் இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் க்ரோத் கெயின்ஸ் அப்படின்னு இருக்கிறோம். தானாக அந்த வருஷம் ரொம்ப சாதகமாக இருக்குமா, தானாக அந்த வருஷம் ரொம்ப ஒரு ஃபேவர் பண்ணுமானா, இல்லை. உங்களுடைய முயற்சி, நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு சவால்களை அடையக்கூடிய ஒரு பலன்தான் இந்த இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 உண்டு. சரி, எதிர்நீச்சல் போட்டு நம்ம வந்து சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், பட் ரிசல்ட் ஃபேவராக இருக்குமானா, இருக்கும். ஏன்னா அந்த 2 வந்து அங்கே அப்பியர் ஆகிறதுனால ரிசல்ட் வந்து ஃபேவராக இருக்கும். ஆனால் அது வந்து முயற்சியால் தான் ஜெயிக்க முடியும், ஈஸி இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்குன்னு ஒரு வார்ம் வெல்கம், இப்போ அந்த மாதிரி இல்லை. 2020 உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்னும் நீங்கள் அதிகரிக்கணும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்னும் நீங்கள் அதிகரிக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு ஃபேவராக நடக்கிறத விட அன்ஃபேவராக நடக்கிறது தான் இன்னும் ஃபேவரபிள். எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ஃபேவராக நடந்ததுன்னா எஸ் நமக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார், நமக்கு ஒருத்தர் வழி காமிச்சா, ஒருத்தர் கைட் பண்ணாங்க, நமக்கு நடந்துடுச்சு, அது வந்து ஃபேவர். அன்ஃபேவரபிள் நமக்கு எல்லா சூழ்நிலையும் எதிரியாக இருக்குது, நமக்கு எல்லா சூழலும் நமக்கு வந்து எதிர்ப்பாக இருக்குது, நமக்கு சாதகமாகவே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையையும் ஒருத்தர் பயன்படுத்தி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய திறமையால் ஒரு வெற்றி காண்றார் சொன்னோம்னா அவர் தான் சாதனை மனிதர். அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. வாய்ப்புகள் தேடி வராது, வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும். ஆதரவுகள் குறையும், ஆதரவுகளை நீங்கள் அதிகரிக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா 2020 உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய இன்கம் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப் இதெல்லாம் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, இரண்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துப்போம், ஹாப்பினஸ் ஹெல்த் அண்ட் பர்சனல் லவ் அஃபேர்ஸ் ஆர் அவங்களுடைய மேரேஜ் லைஃப். இந்த ராகுடைய நம்பரில் வர்றதுனால சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சின்ன சின்ன குழப்பங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப டீப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டாம் எண்ணில் ஒரு மைனஸ் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் சொல்லியிருக்கேன். மைனஸ் அப்படிங்கிறது இந்த குழப்பம், டுயல் மைண்ட் இருக்குமோ இல்லை இல்லாமல் இருக்குமோ இல்லை நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு இது சந்தேகம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரியான ஒரு ஆர்வம், நடந்திருக்குமோ நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இந்த இரட்டை குணங்கள் ஒருவர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 3 நம்பர், நியூமராலஜி நம்பரில் வந்து 3, உங்களுடைய பிறந்த தேதி 3, உங்களுடைய விதி எண் லைஃப் பாத் நம்பர் 3. ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்த தேதிங்கிறது 1-31, விதி எண் அப்படிங்கிறது உங்கள் தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 வருதான்னு பாருங்கள். உங்கள் நேம் நம்பரில் 3 வருதானும் பாருங்கள். 3 இந்த 3 கேரக்டர் என்ன, பேசிக்காக அதோடய குணங்கள்லாம் என்ன இருக்கும். மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடவுள் பக்தி, ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, கடவுள் பக்தி, அப்படி இல்லைனாலும் ஒரு பிரபஞ்ச சக்தி மேலே ஒரு நம்பிக்கை, இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை, தன்னுடைய அப்பா அம்மா மேலே ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க, ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறாங்க, அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க, இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணில் உண்டு. உறுதித்தன்மை, மைண்ட் வந்து ஒரு டிட்டர்மின்டு, ரொம்ப டிட்டர்மினேஷன் இருக்கும், அது உறுதித்தன்மை. இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம், எஸ் மாற்ற போகிறது கிடையாது, மாற்றமே கிடையாது, எஸ்னா எஸ் தான், அந்த ஒரு உறுதித்தன்மையை அந்த மூன்றாம் எண்ணை கொடுக்கும். இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது. பிறகு ஒரு இலக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டார்கெட், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சீக்கிரம் நடக்காது, பொறுமையாக நடக்கும். ஆனால் அந்த பொறுமையாக நடக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க. இது வந்து மூன்றாம் எண்ணுக்கு உண்டு. அப்புறம் மூன்றாம் எண் வந்து எப்போவுமே ப்ளஸ் நம்பர்னு நம்ம சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு துறையை தேர்ந்தெடுத்தானா, அது துறையில் உள்ள சீனியர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து வணங்குவாங்க. இந்த பெரியவங்களை வணங்குறது, கீழ்ப்படுகிறது, பிளஸ்ஸிங் டெக் பிளஸ்ஸிங், அப்புறம் எல்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற எண் வந்து இந்த 3. அது அவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு.
கொஞ்சம் தியாகம் பண்ணுவாங்க. தியாகம்னா சில விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் கூட தியாகம் பண்ணுவாங்க. இதுவும் அந்த மூன்றாம் எண்ணுக்கு உண்டு. இது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு. எப்படி ஃபினான்ஷியலாக இருக்கா, அது மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி வந்து குரு. ஸோ பொருளாதார ரீதியாக எப்படியும் ஒன்று வேலை செஞ்சாவது சம்பாதிக்கிறாங்க, தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில் முதலாளிகள்லாம் அந்த மூன்றாம் எண்ணில் இருப்பாங்க, இல்லைனா பணக்காரராக இருப்பாங்க. இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணுக்கு அடிப்படையாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையாகவே உண்டு. பணம் சம்பாதி கூட யோகம் உண்டு, இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்ன, யாருக்காகவும் டக்குன்னு தன்னோட கொள்கையை மாற்றிக்க மாட்டாங்க. சரி இது நடக்காது, இது கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, கொஞ்சம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் என்ன, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொன்ன சொல்கிறது தான், நான் முடிவு பண்ணால் பண்ணது தான். அதில் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணி மைண்டை வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் அந்த மூன்று. இது வந்து ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம், கொஞ்சம் மைனஸாகவும் சொல்லலாம். இன்னொன்று மூன்றாம் எண்ணுக்கு என்னென்னா, எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக போவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு மார்ஷியல் ஆர்ட் நீங்கள் கற்றுக்கிறீங்க, ப்ரொசீஜராக முதல்ல எக்ஸசைஸ் பண்ணோம், ரன்னிங் போனோம், ஜாக்கிங் போனோம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் போனோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளையாடணும். இந்த மூன்றாம் எண்ணு அந்த மாதிரி தான். லைஃப்பில் வந்து சில பிரின்சிபிள்ஸ் ப்ரொசீஜர், இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டேவை, இப்படி தான் நம்ம இந்த டேல இந்த டைமை ஷெட்யூல் பண்ணணும், இப்படி தான் அந்த ஒர்க்கை பண்ணணும், இப்படி தான் அதை முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர், இந்த மாதிரி ஒரு பிரின்சிபிள்ஸ், ஒரு ஷெட்யூல், இதெல்லாம் அந்த மூன்று உண்டு. இதெல்லாம் சில சமயத்தில் வேலை செய்யாது. சில நேரத்தில் நம்ம வந்து ஜம்ப் அடிக்க வேண்டியிருக்கோம், எங்கேயாவது கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டியிருக்கும், இதுக்கெல்லாம் அந்த மூன்று ஒத்து போகாது. ஸோ மூன்றாம் எண்ணுக்கு இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. மூன்றாம் எண் பெரும்பாலும் அதர்ம காரியங்கள் செய்யாது. சில சமயத்தை பொய் சொன்னால் தான் அந்த வேலை நடக்கினா கூட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கும், சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் அந்த மூன்றாம் எண்ணுடைய வீக்னஸ். ஸோ மூன்றாம் எண் வந்து அதர்மம் செய்ய தயங்கும், அந்த அதர்மம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கும். இதெல்லாம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, தன்னை நம்பி இருக்கவங்களை காப்பாற்றும். தன்னை நம்பி இருக்கவங்களை வந்து எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் காப்பாற்றி ஆகணும், நான் தான் ப்ரொடெக்டர், நான் தான் அவங்களை சேஃப்கார்ட் பண்ணணும், நான் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நான் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு, தானாகவே பொறுப்பேற்று ரெஸ்பான்சிபிள், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. சிறந்த நிர்வாகிகள் பேங்கிங்கில் நிறைய வேலை செய்கிறவங்க உண்டு, மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்க. பொருளாதாரத்தை எப்பவுமே கையாளக்கூடிய சக்தி உண்டு. இதெல்லாம் மூணில் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். சரி, இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும், ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா? 2020 நான் சொன்ன மாதிரி 4 சாயாகிரகமான ராகுடி ஆதிக்கும், 3 பிறந்த எண். இந்த 3-4 நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இல்லையா, ராகு குரு, குரு ராகு, இந்த குரு ராகு காம்பினேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட்டு, 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் பிளானெட், 4 வந்து ஒரு மாதிரி எதிர்மறையான கிரகம், பட் ஆனால் அது யோகமான கிரகம். இந்த 4 நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பராக சொல்லப்படுது. இன்னொன்று 4 தான் வந்து மணி ரிச் நம்பராக சொல்லப்படுது. 4 நம்பர் இஸ் அ மணி ரிச் நம்பர், ரொம்ப பணக்காரராக இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த 4 வேணும். 3 கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேஸ்லேயே இருக்கக்கூடிய நம்பர். பிஸ்னஸ்க்கு, ஜாப்க்கு, கரியருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு 2020 நல்லாயிருக்கும். பிஸ்னஸ், ஜாப், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் கெயின், க்ரோத், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, சினிமா ப்ளஸ் அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் சடனாக பணம் வருது, லக் வேணும்னா 2020 சூப்பராக இருக்குது. மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொருளாதார ரீதியாக. ஹெல்த்து பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கும், ஹெல்த் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பொதுவாகவே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு அதிக ஹெல்த் பாதிக்கிறது இல்லை, அவங்க தன்னை காப்பாற்றிக்கிறாங்க. சரி, பர்சனல் லைஃப் ஏதாவது பாதிக்குமா, அதிக நேரம் அவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பர்சனல் லைஃப்பில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அடிப்படையிலேயே மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆர்வங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ரொம்ப பொறுப்புகள் நிறைந்த ஒரு கேரக்டர் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏதோ இவங்க வேறு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற சைட்லாம் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைவு தான். ஸோ மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃபை விட கரியர் லைஃப், அஃபிஷியல் லைஃப், அவங்களோட க்ரோத், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதுதான் பாசிட்டிவ். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரிடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். நம்பர் 4 நியூமரோலஜி கால்குலேஷனில் நம்பர் 4, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது ஒரு லக்கி நம்பராகவே சொல்கிறேன். 4 எண்ணில் பிறந்தவங்க ஆரம்ப வாழ்க்கை கட்டத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. 4 எண்ணில் நிறைய கேரக்டர்ஸுக்கும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீடியாவில் இருக்கிறது, அப்புறம் சினிமாவில் நிறைய என்ட்ரி உள்ளே போகிறவங்க, ப்ளஸ் வந்து பத்திரிகையில் இருக்கிறவங்க, கதை எழுதுகிறவங்க, கதாசிரியராக இருக்கிறவங்க, ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி அதை ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க.
அப்புறம் ரிவர்ஸாக திங்க் பண்ணுறவங்க இந்த நாலு தான். இந்த பேப்பர் படிக்கும்போது கூட லாஸ்ட் பேஜில் படித்து வருவாங்க, இதெல்லாம் ஃபோருக்கு உண்டு. ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா, தனக்காக இல்லாமல் பிறருக்காக ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா, ஈடுபட்டாங்கன்னா 100% சக்ஸஸ். மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, மற்றவங்களுக்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி தராங்க, மற்றவங்களுக்கு முன் நிற்கிறாங்க, மற்றவங்களை காப்பாற்றுறாங்க, மற்றவங்களை வழி நடத்துகிறாங்க, மற்றவங்களை கைட் பண்ணுறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் உண்டு. கூட இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதே 4000 அதாவது ஃபோரில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறது 4, 13, 22, 31 பிறந்த தேதி, உங்களுடைய லைஃப் பாத் நம்பர், தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 4 தனக்காக ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது தேர் மேபி எ டிலே, கண்டிப்பாக காலதாமதம் ஆகும். இந்த 4 நம்பருக்கு வந்து தன்னை காப்பாற்றுற சக்தியை விட மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்கு ரொம்ப பெட்டராக, ஏன்னா அது சாயா கிரகம், அது வந்து ஒரு மாயை சாயா கிரகம். இந்த சாயா கிரகம் வந்து பிறருக்கு துணையாக இருக்கும்போது, துணைக்கோள் துணையாக இருக்கும்பொழுது, சப்போர்ட்டிங் கேரக்டர், சப்போர்ட்டாக இருக்கும்பொழுது அந்த ரியல் பர்சன், அந்த யாருக்காக அவங்க சப்போர்ட்டாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம். இவங்களுக்காகவே இவங்க முயற்சி பண்ணும்போது பலன்கள் கிடைக்கிறதில்ல. இவங்களுக்கு வேறு யாராவது ஆதரவு கொடுத்தால் அல்லது முயற்சி செய்தால் அந்த பலன்கள் 100% நல்லாயிருக்கும். சரி, இதில் பெட்டர் பாசிட்டிவ் குவாலிட்டிலாம் என்ன? நடக்கக்கூடியதை முன்னாடியே யோசிக்கிற திறன் உண்டு. இந்த ப்ரீ பிளான் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ பிளான், அதெல்லாம் பண்ணுறதுக்கு 4 வந்து பாசிட்டிவாக இருக்கும். 4 வந்து குயிக், டக் டக் டக்குன்னு புரிஞ்சுக்கும், வேகமாக செயல்படும். அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து போதும்னு நிற்காது, இது போதும் இது போதும்னு சொல்லக்கூடிய குணமே கிடையாது. இது போதாது, இது போதாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அடையணும், இன்னும் நம்ம முயற்சி எடுக்கணும், இன்னும் ஒரு படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்களை கொடுக்கும். அடுத்த ஸ்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் லெவல் என்ன, நெக்ஸ்ட் க்ரோத் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதெல்லாம் அந்த 4 நம்பருக்கு எப்பவுமே உண்டு. அடங்காத, அதாவது பசி அடங்காத பாம்பு இந்த 4. அடுத்தது இந்த 4 இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெளிவு சுழிவுகளை நல்லா தெரிஞ்சு அதை அழகாக நெளிவு சுழிவோடு போக வைக்கும். இதெல்லாம் 4 உண்டு. 4 பான் வந்து நெளிவு சுழிவுகளோடு, இந்த இடத்துல நம்ம நெளியணும், இந்த இடத்துல வளையணும், இந்த இடத்துல நம்ம வந்து ஊர்ந்து செல்லணும் அப்படின்னா அந்த தன்மைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. ஒரு இடத்தை அடையிற வரைக்கும், 4 நம்பரில் பிறந்தவங்க நான் சொல்கிறேன், ஆண் பெண் யாராக இருந்தாலும், ஒரு இடத்தை அடையிற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக போயிட்டே இருக்கும். அதோடைய கோட்டையில் அது ராஜாவாக உட்காந்த பிறகு அந்த 4 எண் வந்து அதோடைய ஸ்டேஜ், அதோடைய ஸ்டாண்டர்ட், அதோடைய அந்த ஒரு செட் அந்த இடத்துல ரீச் பண்ண பிறகு உண்மையான விஸ்வரூபத்தை எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் அந்த 4 உண்டு. இதெல்லாம் ப்ளஸில் பார்த்தோம், வேகம், விவேகம், ப்ரீ பிளான், மல்டிபிள் திங்கிங், மல்டிபிள் டாஸ்க், நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது. ஒரே கேரக்டர் பார்த்திங்கன்னா 10 விஷயத்தை தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறதால 4 உண்டு. சரி, இவ்வளோ பார்த்தோம், மைனஸ் என்ன? பொறுமையே கிடையாது. மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு பொறுமையே கிடையாது. 2வது மைனஸ், எதிர்பார்ப்பு நிறைய வாரி வாரி மற்றவங்களுக்கு செஞ்சிடும். மற்றவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கொடுக்கறது, கூப்பிட்டு செய்கிறது, கேட்காமலே உதவி பண்ணுறது, கேட்காமலே போய் நின்று அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறது, அவங்களுக்காக துணையாக இருக்கிறது, அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அவங்ககிட்ட எதிர்பார்த்துட்ருக்கோம். எதிர்பார்ப்புனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேசிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணமே இதான் திருப்பி அவங்க ஒரு நன்றி காட்ட மாட்டாங்களா இல்லை ஏதாவது பண்ண மாட்டாங்களா, கிடையவே கிடையாது, நடக்காது. அது நடக்காத போது பயங்கர அப்செட், அப்புறம் அப்செட் ஆகி அவங்களை திட்டுறது, சில பேர் தன்னை தானே வருத்திக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த குணங்களில் உண்டு 4. ஸோ 4 உள்ள மெயின் மைனஸு தான். அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக இருக்கிறது, ரொம்ப வேகம்னா சில சமயத்தில் கொஞ்சம் பொறுமை இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பொறுமையை இழக்கிறது, கோவப்படுறதும் ஒரு குணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்ஸு சண்டை ஆர்கியூமெண்ட்லாம் வந்து அந்த பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன், பயங்கரமாக திட்டிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் அந்த 4 உண்டு. சரி, 2020 எப்படி இருக்கும் இந்த வருஷம்? 2020 ஃபேவராக இருக்கா 4 எண்ணில்? ஏன்னா 2020 வந்து 4 தான் நம்பர். நீங்கள் ஒரு ரிசர்ச்சாக பாருங்கள், ஒரு வருஷமும் வந்து ஒரு எண் வரும். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் 2019 3 நம்பர், அதுக்கு முன்னாடி வந்து 2018 2. எப்பெல்லாம் ஒரு வருடம் வந்து ஒரு எண்ணில் வருதோ அந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு பர்டிகுலராக, இப்போ இந்த வருஷம் அப்கமிங் இயர் வந்து 2020 4 வருது, அந்த 4 எண்ணில் பிறக்கிறவங்க யாரெல்லாம், 4, 13, 23, 22, 31 அப்புறம் லைஃப் பாத் நம்பரும் 4 வந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த ஆண்டு 2020 ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள். இது வந்து 1 in 10 years, ஏன்னா 9 எண் இல்லையா, 9 எண்ணில் வரிசையாக முடியும், மறுபடியும் அந்த எண் வரும். ஸோ 1 in 10 years இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதிக்கத்தை கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்கும், திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும், தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஒரு பாதையில் அழைச்சி செல்லும். லைஃப் பிளான், லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய பிளான்,
இந்த நாலாம் எண்ணுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, தான் முயற்சி பண்ணலாம் கூட, இப்போ இந்த 2020 வந்து நாலாம் எண்ணில் வர்றதுனால தான் எந்த பிளானும் பண்ணல, எந்த முயற்சியில், நோ எக்ஸ்பெக்டேஷன் ஜீரோ அப்படின்னாலும் கூட இந்த மாயா கிரகம் வந்து என்ன பண்ணும், சும்மா விடாது, தானாக வந்து அழிச்சிட்டு போகும். அதோடைய டெஸ்டினி எங்கே, அங்கே வந்து அழிச்சிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு வருடம் தான் 2020. கரியரில் சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறவங்க தானாக ஒரு இன்விடேஷன், தானாக ஒரு அழைப்பு. ஃபினான்ஷியல் க்ரோத் சடனாக இந்த லாட்ரி அடிக்கிறதான் ஃபோருக்கு உண்டு. ஃபினான்ஷியல் க்ரோத், ஃபினான்ஷியல் கெயின், பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்பில் ரொம்ப காலமாக எனக்கு துணையே சரியாக அமையல, எனக்கு நல்ல வாழ்க்கையே இல்லை, எனக்கு வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நல்ல ஒரு ஆறுதலான உறுதுணையான நட்பு உறவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு 2020 உண்டு. ஆரோக்கியம் சீர்புறம், கம்ஃபர்டபுளான ஒரு வேதிக் ஹோம பூஜாஸ், அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. நியூமரோலஜியில் 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க 5, அதாவது நான் சொல்கிறது தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 5. ஸோ 5 நம்பரில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2020? முதல்ல அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன? இந்த 5 நம்பர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற ஒரு நம்பர், 1, 2, 3, 4. இந்த பக்கத்தில் 6, 7, 8, 9, இடையில் உள்ள எண் தான் வந்து 5. இது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பராக தான் நம்ம சொல்லுது. ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுற இந்த நம்பர், இந்த பேலன்சிங் நம்பரான 5 வந்து உங்களுக்கு இந்த வருஷம் 2020 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். பேசிக்காக 5 நம்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்கள்லாம் ரொம்ப ஸ்பீட், குட் இன் கம்யூனிகேஷன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, கலைகளில் தேர்ச்சி பெறக்கூடியவங்க, கலைகளில் ரொம்ப ஆர்வம் உடையவங்க, ஒரு விஷயத்தை எப்பவுமே மணியாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது, ஒரு வித்தையை கற்றுக்குறாங்க, அதை எப்படி காசாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் ஆகுறது, எப்படி பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆகுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, தன்னைத்தானே எப்படி செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அந்த 5 நம்பருக்கு உண்டு. ஸோ 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தன்னை சார்ந்து இருக்கிற சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய எண்ணம் உண்டு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கோமாளி போல் சில பேர் இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப இன்னசென்ட்டாக தெரிவாங்க, ஒரு சிலர் அவங்க பேசுகிற அந்த டெக்னிக்கே புரியாது, ரொம்ப டக்ஃபுல்லாக இருப்பாங்க, இதெல்லாம் அந்த 5 நம்பருக்கு உண்டு. அண்ட் வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட், இதெல்லாம் அந்த 5 நம்பருக்கு உண்டு. 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 5ஆம் எண் வந்து விதியான இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய டார்கெட்டில் எப்பவுமே குறியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க குறியாக இருக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது. இது வந்து இயற்கையாகவே அந்த எண்ணுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட சக்தி, ப்ளஸ் நடக்கக்கூடிய முன்கூட்டியே தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உடையவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹாரா வந்து சில பேர் ஃபீல் பண்ண முடியுது இல்லையா, எதிர்க்க இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, பாசிட்டிவாக இருக்காங்களா, நெகட்டிவாக இருக்காங்களா, இல்லை நியூட்ரலாக இருக்காங்களா, இல்லை எதற்காவது ஏங்குறாங்களா, இல்லை வியாதியோடு இருக்காங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த ஹாரா வந்து நம்ம உணர முடியும். இந்த 5 நம்பருக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக சில பேர்கிட்ட பழகிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்களை கிராஸ்ப் பண்ணிடுவாங்க, கிராஸ்பிங் பவர், அவங்கள பற்றி ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்க. இதனால தான் அந்த 5 நம்பரில் பிறந்தவங்களாம் நிறைய பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. நேம் நம்பர் 5 வந்தாலும் அந்த பிஸ்னஸில் இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நல்ல பணம் பண்ணுறவங்க, நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் வந்து தொழில் பண்ணுறவங்கலாம் இந்த 5 நம்பர் ஃபான் தான். ஸோ 5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்குடான ப்ளஸ் எல்லாம் இதுதான். காதல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காரிய சித்தியோடு அழகாக டேக்கிள் பண்ணுவாங்க. அவங்க வந்து 100% யார் மேலேயும் ரொம்ப எமோஷனாகவும் இருக்க மாட்டாங்க, எமோஷன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கிட்ட இருக்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தெரியும், ஆனால் விலகிட்டாங்கன்னா அதை பற்றி கண்டுபிட மாட்டாங்க. இதுவும் இந்த 5 நம்பருக்கு உண்டு. ஸோ 5 ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு நம்பர், டிஃப்ரெண்ட்டான நம்பர், கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக புரிஞ்சிக்க முடியாது, மற்றவங்களால் எளிதில் புரிந்துக்கக்கூடிய நபர்கள் அல்ல. ஓகே, இதோட மைனஸ் என்ன? இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா பதட்டம், ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தன்னை வந்து ஓவராக திங்க் பண்ணிக்கிறது, 10 விஷயத்தை ஒரே சமயத்தில் பண்ணக்கூடிய திறனும் உண்டு, அந்த 10 விஷயத்தை கரெக்டாக பண்ணுறதுக்காக தன்னைத்தானே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, வேலை முடிய வரைக்கும் தூங்க மாட்டாங்க, ரொம்ப வேகம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு மைனஸ். ரெண்டாவது, எது மேலேயும் ஒரு ஆழமான பற்று இருக்காது. ஒன்று அடைஞ்சாங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அடுத்தது என்ன, அதை அச்சீவ் பண்ணவனே அடுத்த அச்சீவ்மெண்ட் ஓடுறது, ஒரே மாதிரி ஸ்டைல் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரென்ஸ், ஆல்வேஸ் நீட் டிஃப்ரென்ஸ், ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் வேணும், ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் வேணும், மாடுலேஷன் வேணும், எப்போவுமே வந்து நகைச்சுவையாக இருக்கணும், எல்லா விஷயத்தையுமே ஒரு ஜோக்காகவே எடுத்துகிட்டு ஃபன்னோட கேமோட சில பேர்லாம் அந்த கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட விளையாட தண்ணி விளையாட தண்ணி சொல்கிற மாதிரிலாம் அந்த விளையாடுவாங்க. ஸோ 5 நம்பரில் உள்ளவங்களுக்கு மைனஸே வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், தன்னோட டார்கெட்டில் மட்டுமே குறியாக இருப்பாங்க. சில சமயத்தில் பிஸ்னஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க, பிஸ்னஸ் மணி மேட்டர்ஸ் வரும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க.
பணத்தில் நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கேம்பிளிங், ரேஸு, ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்களும் அந்த ஃபைவ் நம்பரில் வந்து சக்ஸஸ் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு தான் அது புரியும். ஒரு விஷயம் என்ன நடக்குது, ஒரு இன்விசிபிளை வந்து தனக்கு விசிபிளாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயம் வந்து யாருக்குமே தெரியல, புரியலை, மறைமுகமாக இருக்குது, அந்த மறைமுகம் என்னங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் அந்த ஃபைவ் நம்பரில் உண்டு. இப்போ 2020 இந்த ஃபைவ் நம்பர், அதாவது ஃபைவ் பாண்ட் உங்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, வீக்காக இருக்குமா, ஃபெயில் ஆகுமா, நெகட்டிவாக இருக்குமா, இல்லை பாசிட்டிவாக இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஃபைவ் வந்து மெர்குரி புதன். இது எந்த எண்ணோடு சேர்ந்தாலும், ஃபைவ் வித் ஃபோர், ஃபைவ் வித் த்ரீ, ஃபைவ் வித் டூ, ஃபைவ் வித் ஒன், எந்த நம்பரோட சேர்ந்தாலும் அந்த நம்பரை எதிர்க்காது. அந்த நம்பருடைய பெனிஃபிட்ஸ் என்னவோ இது எடுத்துரும். அதுதான் ஃபைவோடைய ப்ளஸ்ஸு. ஸோ 2024 ராகு சாயா கிரகம், அந்த ராகு கொடுக்கக்கூடிய திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள், ஒரு சடன் லக்கு எல்லாமே வந்து இந்த ஃபைவ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 2020 கண்ணெதிர்க்க 10 விஷயங்கள் ரெடியாக இருக்கும். அதை அழகாக எடுத்துகிட்டு செயல்படுத்தக்கூடிய சக்தியுடைய ஒரு ஆண்டு தான் 2020. கரியர் வைஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதை வேணால் நீங்கள் பிக் பண்ணலாம், இதுவா இதுவா இதுவா. இன்கம் வைஸ் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, கேஷ் ஃப்ளோ, சேல்ஸ், மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபைவ் பாண்ட். அடுத்தது நம்ம 5 எண்ணில் பிறந்தவங்களுக்கு அடுத்த ஆண்டு ஹெல்த் வைஸ் சுறுசுறுப்பாக அலைந்து திரிந்து பணம் பண்ணக்கூடிய ஒரு வருஷம். ஹெல்த்தில் பாதிப்பு இல்லை. பர்சனல் லைஃப் நான் ஏற்கனவே பர்சனல் லைஃப் பற்றி சொல்லியிருக்கேன். 5 எண்ணில் பிறந்தவர்கள், விதியனாக கொண்டவர்கள், பெயரில் 5 எண்ணுடையவர்கள் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு காதலில் தோல்வியோ லைஃப்பில் தோல்வியோ ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. வெரி ரேர். மேக்ஸிமம் அவங்களுடைய தேவையை அழகாக ஒருத்தர் எப்படி பயன்படுத்தணும், ஒருத்தர் எப்படி நம்ம வந்து அழகாக அவங்கக்கிட்ட இருந்து விஷயத்தை வந்து கிரகிச்சுக்கணும், எப்படி அதை செயல்படுத்தணும், எப்படி அதில் ஆதாயத்தை அடையணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. ஸோ 2020 சாதகமான உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 6 நியூமரோலஜி. 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 எண் வந்து விதி எண்ணாக கொண்டவங்க, 6 எண் வந்து உங்களுடைய பெயர் எண், இந்த மூன்றுக்குமே இந்த 6 எண்ணுடைய பலன் பொருந்தும். 6 நம்பர் பான். பொதுவாக இவங்களுடைய குணங்கள் என்ன? 6 எண் வந்து அதிர்ஷ்டத்துக்காக பிறக்கிறவங்க, லக்கி பீப்புள் ஆர் வெரி லக்கி, தி கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து 6 எண்ணில் உண்டு. 6 எண் நல்ல ருசியாக உணவு உண்ணக்கூடியவங்க, 6 எண்ணில் பிறந்தவங்க நல்ல உடைகளை அணியக்கூடியவங்க, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, அறிவை விட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட், காரிய சித்தி படைத்தவங்க, ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்கன்னா அழகாக முடிப்பாங்க, ஸ்மார்ட்டாக பியூட்டிஃபுல்லாக, அதை எப்படி முடித்தா எப்படி கையாண்டால் அந்த விஷயம் கனக்கச்சிதமாக முடியுமோ அதை வந்து டீல் பண்ணுவாங்க. 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே செல்வம் வந்து அதிகமாக சேரும். தான் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா அதிர்ஷ்டம், அவங்ககிட்ட வாங்கினா நல்ல அதிர்ஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. சுக்கரனுடைய அந்த ஒளி வீசும். 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 நம்பர் பான், உங்களுக்கு நீங்கள் வந்து 6 இருக்கிறீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் வந்து எதை தொட்டாலும், அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிறது தான் அந்த 6 வந்து பேசிக்காக, இதெல்லாம் வந்து பர்த் சார்ட்டை ஜென்ரலாகவே உண்டு. 6 எண்ணில் பிறக்கிற நீங்கள் தொட்டால் பொண்ணாகும், ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழில் ராசி ஆகும். எல்லாம் 6 பாண்டுக்கு உண்டு. மைனஸ் என்ன? கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க, கொஞ்சம்
தனக்கு ரொம்ப தேவை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. ஆறாமனுடைய இன்னொரு ஒரு பலகீனம் என்ன பலகீனமாக இருக்கும், இவங்களுக்கு கோபம் வருமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த ஆறாமனில் பிறந்தனுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலகீனம் என்னென்னா, யாரையுமே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க மேலே நம்பிக்கைங்கிறதே வராது. அவங்க நம்புறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துப்பாங்க. ரொம்ப நம்பினா உண்மையாக நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இது ஆறாம் எண்ணுக்கு உண்டு. ஸோ நம்பகத்தன்மையில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எதையுமே அழகாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. எடை போட கற்றுக்குவாங்க. சரியாக இருக்குமா, சரியாக வருமா, தப்பாக வருமா, சரி வருமா, வராதா அப்படின்ற எடை போடுற தன்மையுடையவங்க. அதே நேரத்தில் தனக்கு சார்ந்தவங்களாக இருந்தால், தன்னை சார்ந்தவங்களாக இருந்தால், தனக்கு வேண்டியவங்களாக இருந்தால், தனக்கு ஒரு காரியம் ஆகும்னா சில சமயத்தில் தப்பான விஷயத்தையும் பண்ணுவாங்க. சில சமயத்தில் பரவாயில்ல, இந்த முறை இது நம்ம பொய் தான் சொல்லணும், கொஞ்சம் ஏமாத்தி தான் ஆகணும், பரவாயில்ல பண்ணலாம், தனக்கு வேண்டப்பட்டவங்க விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காக சில இதை பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ். 2020 எப்படி இருக்கும்? ராகுடைய நம்பரான 2020 இந்த ஆறாம் எல்லில் பிறக்கிறவங்க, ஆறாம் எல்லில் பெயர் கொண்டவங்க, அல்லது விதியன் சிக்ஸில் வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? 4 அப்படிங்கிறது ராகு, 6 அப்படிங்கிறது சுக்கிரன். பேசிக்காகவே ரெண்டுமே நட்பு கோல். 2020 சிக்ஸ் பான் ஆர் சிக்ஸ் நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலுமே சாதகமான ஒரு ஆண்டு, அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டு, பொருளாதார உயர்வுகள் கொண்ட ஒரு ஆண்டு, வாய்ப்புகள் உடைய ஒரு ஆண்டு, காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு, கல்யாண கனவுகள் பலன்கள் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டு, சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு, சுபங்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆண்டு, நாடு கடந்து சென்று அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கொண்ட ஒரு நாடு ஆண்டு, தொழில் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய கரியர் அதில் சக்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. பொதுவாக சிக்ஸ் பான் ஆர் சிக்ஸ் நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலும் 2020 ஆண்டு எண்ணிய விஷயங்களை, தான் நினச்ச விஷயங்களை, தான் சாதிக்க வேண்டிய நினைக்க விஷயங்களை அனைத்தும் அழகாக எளிமையா கோப் .in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 7 நம்பர் நியூமரோலஜி. 7 எண்ணில் பிறந்தவங்களுக்கு 2020 எப்படி இருக்கும்? முதல்ல 7 ஒரு குவாலிட்டிஸ்லாம் என்ன, கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ்? 7 வித்தியாசமான கோணத்தில் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நபர்கள். 7 தெய்வீக எண் அப்படின்னா என்ன? ஸ்பிரிச்சுவல் நம்பர். ஸ்பிரிச்சுவல்னா எதையும் நம்பாமல், எதையும் நம்பிக்கை இல்லாமல், தன்னுடைய சுய அறிவால் ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை நம்பக்கூடிய எண் தான் 7. இப்போ 7 நம்பரில் பார்த்தவங்களாம் ரொம்ப யூனிக் தாட்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு விசித்திரமான வித்தியாசமான எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும். எதையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதில் ரொம்ப குறியாக இருப்பாங்க. இந்த 7 எண்ணில் பிறந்தவங்களுடைய சிந்தனையெல்லாம் வந்து கற்பனை உலகத்துக்கு வந்து ரொம்ப சிறந்தவங்க. கதாசிரியர்கள், இதிகாச புராணங்களை பற்றி பேசக்கூடியவங்க, ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி 7 வந்து வேகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக சொல்லப்படுது. சிந்தனைகளில் வந்து வேகமும், கணித சாஸ்திரத்தில் வந்து நல்ல வெற்றி அடையக்கூடிய தன்மையும், ஆராய்ச்சி குணங்களும். இந்த 7 வந்து மற்றவங்களுக்கு தெரியாத புலப்படாத விஷயங்களை வந்து தான் தெரிஞ்சு அதை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய சக்தி படைத்தவங்களாகவும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எப்போவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சுப்பீரியர் எனர்ஜி வந்து அவங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சக்தி படைத்தாலும் இந்த 7 எண்ணில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. இதில் மைனஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 எண்ணில் நிறைய பேருக்கு சோம்பல், ஆர்வம் இல்லாத தன்மை. இந்த ஆர்வம் இல்லாத தன்மை தான் பெரிய மைனஸ். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணால் கல்யாணம் வாழ்க்கையில் பெரிய ஆர்வம் இருக்காது. பணம் சம்பாதிக்கல பெரிய ஆர்வம் இருக்காது. எதிலையும் திருப்தி இருக்காது. எதிலையும் திருப்தி இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு மாதிரி டல் மைண்டடாக இருக்கிறதுலாம் மைனஸில் இருக்கும். அதே 7 அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஒர்க் ஆச்சுன்னா வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க, ஆற்றலோட சாதனை பண்ணுவாங்க, ஆனால் பிறருக்காக வாழ்வாங்க. இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 7 உண்டு. உங்கள் நேம் நம்பர் 7 அது அப்ளை ஆகும். ஸோ 7 பான் இந்த மாதிரி ஒரு சக்தி கொண்டவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ரைக்கி ப்ராக்டிஸ்
சிறப்பாக இருக்குமா? 7, எதையுமே தானாக முயற்சி பண்ணாது. 4, தன்னை சார்ந்த எல்லாரையும் ஒரு உந்துதல், ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அப்போ 2020 வருஷத்தில் இந்த 7 நம்பர் எண்ணில் பிறந்த உங்களுக்கு யாருடைய ஒரு சப்போர்ட்டாவது கிடைக்கும், ஒருத்தருடைய ஒரு தூண்டுதல் உண்டாகும், ஒருத்தருடைய ஒரு நட்பு கிடைக்கும், ஒருத்தருடைய ஒரு பாராட்டு கிடைக்கும், ஒரு அழைப்பு, ஒரு பார்ட்னர்ஷிப். இதன் மூலயமா ஏதோ ஒரு மூவ், இது வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணலை, இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலை, இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலை, டல் டவுன், இந்த வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தூண்டி விடுவாங்க. இதை செஞ்சால் இது நடக்கும், இந்த இடத்துல போனால் அந்த ஜாப் கிடைக்கும், இந்த இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி பணம் கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த 2020. நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்கள் நீண்ட நாள் நண்பர்களாக இருக்கலாம், அறிமுகம் இல்லாத நபராக கூட இருக்கலாம், இவர்கள் மூலயமா 2020 ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்காத சில பலன்களை சந்திக்கக்கூடிய, அனுபவத்தை பெறக்கூடிய நல்ல பலன்கள் காத்துட்ருக்கு. கரியர், மணி, பிஸ்னஸ், க்ரோத், ஹெல்த், பர்சனல் லைஃப். அப்போது 7 எண்ணில் பிறந்த உங்களுக்கு அடுத்த ஆண்டு நிறைய பேர் நல்ல, நான் நல்ல ரேஷியோவில் நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன் லைஃப்பில், 2020 இன்னும் பெட்டராக இருக்குமா? எஸ், டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். இன்னும் உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் ஒரு தூண்டுகோல், நல்ல ஒரு வார்ம் வெல்கம், மற்றவங்களுடைய ஒரு அன்பினால் வரக்கூடிய ஆதரவு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு 2020. வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும், வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய பலன்களும் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 8 நம்பர் ப்ரெடிக்ஷன், நியூமரோலஜி. 8 எண்ணில் பிறந்த உங்களுக்கு, அதாவது உங்களுடைய பிறந்த தேதி 8, உங்களுடைய விதி எண் 8 வந்தாலும், 8, 17, 8 and 17, 26, 26, இந்த 3 எண்களில் உங்களுடைய பிறந்த தேதி இருந்தாலும், அல்லது உங்களுடைய கூட்டு எண் 8 வந்தாலும், 2020 ஆண்டு எப்படி பலன்கள் இருக்கும்? முதல்ல 8 குவாலிட்டிஸ்லாம் பார்ப்போம். 8, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுற ஒரு நம்பர். 8, தனக்கு அதிர்ஷ்டங்கிறது பிற்காலத்தில் அவனாக வருமே தவிர முன்னாடி வராது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முதல்ல லக் கிடையாது, ஹார்ட் ஒர்க் தான், மற்றவங்களுக்கு தான் லக். பிறருக்காக ஒரு டெடிக்கேஷனாக ரொம்ப தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 8. 8 எந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள சார்ந்திருக்கவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. 8 விட 8 சார்ந்திருக்கவங்களும் பேசிக்காகவே நல்லா இருப்பாங்க. 8 சுத்த சுயம்பு, தானே கஷ்டப்பட்டு தானே முயற்சி செய்து தன்னுடைய வாழ்க்கையில் யாரோட உதவியும் இல்லாமல் மேலே வரக்கூடிய நம்பர் 8. நல்ல அறிவு உண்டு, அனுபவத்தாலேயே அதிக அறிவு கிடைக்கும். அதிக தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் அனுபவித்து அந்த அனுபவத்தால் ஒரு ஞானம் பெற்று அறிவுடையவராக மாறுவாங்க. இது 8. 8 சிகரங்களை எட்டக்கூடிய சக்தி 8 உண்டு. மற்றவங்களை நம்பி நம்பி ஏமாற்ற அடையக்கூடிய நம்பரும் 8 தான் உண்டு. ஸோ இந்த 8 எண்ணை பிறந்தவங்க மிக கவனமாக தன்னுடைய பெயர் எண்ணை அழகாக வச்சுக்கணும். தன்னுடைய பெயர் எண் சரியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்கள் கொடுக்கும். இது 8 உண்டு. அடுத்தது 8, இந்த 8 எண்ணில் பிறந்தவங்களுக்கு வேறு என்ன விசேஷமான ஒரு குவாலிட்டி இருக்குது, வேறு என்ன ரொம்ப ஒரு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8, உழைப்புக்கு 5. கரியரில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா கரியரில் நல்ல முன்னேறவங்க, ஹார்ட் ஒர்க்கில் டெவலப் ஆகிறவங்களாம் அந்த 8 தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். ஃபேமிலிக்கு வந்து ஒரு தியாகிகள் மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவங்க எதையும் பெருசாக அனுபவிக்காமல் இருப்பாங்க. இது 8 உண்டு. இதெல்லாம் ப்ளஸில் வந்தது. 8, தனக்காக வாழ முடியாமல் பிறருக்காக வாழக்கூடிய தன்மை கொண்டது. சரி, மைனஸ் என்ன? நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைய கிடைக்காதல, விரக்தி நிலைக்கு போகிறது. 8 நம்பர் வந்து விரக்தி நிலைக்கு போகிறது. நமக்கு கிடைக்கலையே, நம்ம நினச்சது நடக்கலையே, நமக்கு ஏன் எதிர்மறையாக நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் சோதனை நடக்குது, 10 லைனில் போகிறோம், 9 பேருக்கு எல்லாம் கிடைச்சது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல. இதுதான் 8. அந்த அன்லக் வந்து ஃபேவராகவே பண்ணிகிட்ருக்கோம். அன்லக் எப்பயா எங்கே போனாலும் அன்லக் இருக்குது. இது 8 பேசிக்காகவே நான் சொல்கிறேன். 8 நேம் நம்பர் ஒருவேளை நல்லா இருந்தால் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ 2020 எப்படி இருக்கும்? 2020 வந்து 4 இன்ஃப்ளூன்ஸ், 8 எயிட் அண்ட் 4, 4 × 2 = 8, டபுள் த டைம் வந்து 4 வந்து 8. 8 4 நெருங்கிய நட்பு, ராகுவும் சனியும் நெருங்கிய நட்பு.
அப்போ நட்பு கோள் ஏதாவது உதவி செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். ராகு வந்து ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கோள், சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கோள், எட்டு வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணும், ராகு வந்து வேகம் அதிகம், ஸ்பீட் அண்ட் ஸ்லோ. இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த சாட்டர்ன் அதாவது எட்டு ஆதிக்கத்தில் உடையவங்க வாழ்க்கையில் பெருசாக பலன்களை அனுபவிக்க முடியாமல் ரொம்ப மந்தமான நிலைமையில் போயிட்டு இருந்தாலும் கூட 2020 உங்களை மீறி ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களை தள்ளும். ஆமாம், நம்ம பண்ணி தான் ஆகணும், நம்ம முயற்சியை எடுத்து தான் ஆகணும், நம்ம ஓடித்தான் ஆகணும், நிர்பந்தம் கட்டாயம். ஏன் நிர்பந்தம் கட்டாயம்? இப்போ சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்காத, இது வரைக்கும் எதிர்பார்த்த அன்பும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, இது வரைக்கும் எதிர்பார்த்து ஒன்றும் கிடைக்காதது இனி கட்டாயத்தின் பேரில் உங்களை மேலே வரும். அது உங்களுக்கு போலியாக தெரியும், இது ஏதோ நம்ம சொன்னதுக்காக செய்கிறாங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே ஒரு அனுபவ காலம் தானே, அந்த மாதிரி புரிஞ்சுங்க. ஸோ எட்டாம் இடத்தில் பிறந்தவர்களுக்கு 2020 வேகம் அதிகரிக்கும் ஒரு ஆண்டு. இது வரைக்கும் மந்தமாக போன லைஃப் இனி ஸ்பீடாக. 2020 ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவங்க உங்களுடைய விதி எண் 9 இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும்? பொதுவாகவே 9 எண்ணில் பிறந்தவங்களுடைய குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீரம், தைரியம், ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப வீரமாக இருப்பாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, துணிவே துணைன்னு வாழக்கூடியவங்க, கட்ஸ் உண்டு, ஜாஸ்தி கட்ஸ் உண்டு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு காவல்துறையெல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவங்க, நாட்டுடைய பாதுகாப்பு துறையில் அதிகம் வகிக்கக்கூடியவங்க இந்த 9, மருத்துவத்துறையிலேயும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க 9 இடத்துல பிறந்தவங்க. ஸோ 9 பான் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல், தன்னுடைய குடும்பத்து மேலே அதிகமான பாசம் உடையவங்களாக இருப்பாங்க, தன்னுடைய நாட்டு பற்று உடையவங்களாக இருப்பாங்க, அந்த நாட்டுக்காக நிறைய காப்பாற்றக்கூடிய எல்லா சக்திகளையும் உருவாக்குவாங்க. 9, இந்த 9 இடத்துடைய இன்னொரு ப்ளஸ்லாம் என்ன? நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, நம்பிக்கை துரோகத்தை விரும்ப மாட்டாங்க, தானும் செய்யறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் 9 உண்டு. 9 இன்னும் அடிஷ்னல் ப்ளஸ் ஃபேமிலியுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டு அவங்கள முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் முயற்சி எடுப்பாங்க. சமூகத்தில் மரியாதையாக வாழணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணமாக மரியாதையான்னு பார்த்தீங்கன்னா மரியாதை முக்கியம் நினைப்பாங்க. இதெல்லாம் 9 உண்டு. அரசியல் அதிகமான தலைவர்கள் அல்லது தொண்டர், முக்கியமான தலைமை பகுதி ஒரு பதவியை வகிக்கக்கூடியவங்களும் 9 இடத்துல உண்டு. 9 ஒரு கரேஜியஸ் நம்பர், ரொம்ப தில்லா எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் 9. இதில் மைனஸ் என்ன? கோபம் வரும், ஃபஸ்ட்டு ஆங்கர் தான், இம்பேஷன்ஸ், பொறுமை கிடையாது, பொறுத்துக்கிற விஷயமே இந்த 9 கிடையாது, நம்பிக்கை துரோகத்தை விரும்ப மாட்டாங்க, அப்படி யாராவது செஞ்சால் அவங்களை மன்னிக்கவே கிடையாது, பழிவாங்கிறது தான், தப்பு செஞ்சுட்டான் அவன் நம்ம பனிஷ் பண்ணணும், இந்த பழிவாங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லலாம், பனிஷ் பண்ணுறது தண்டிக்கிறது, இதுவும் வந்து இந்த 9 கூட்டு. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் குவாலிட்டிஸ். 9 இடத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக நான் சொன்னால் வீர தீர செயல்களில் ஆர்வம் உடையவங்க. 2024 வரக்கூடியது ராகுடியன், இது 9 செவ்வாய், ராகு செவ்வாய், 4 and 9 காம்பினேஷன், எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாதோ. 9 வந்து ஒரு சேலஞ்சிங் நம்பர், யாரை பற்றியும் கவலைப்படாது, எதுக்காகவும் காத்திருக்காது, யாரையும் நம்பி இருக்காது, யாருடைய உதவியும் நாடி இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது 4 எண்ணில் வரக்கூடிய 2020 சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமானா, தனக்கு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தி உடையவங்களாக இருக்கிறதுனால 2020 எதிர்ப்புகள் வரும், சில விஷயங்களில் தடைகள் வரும், சில விஷயங்களில் தனக்கு ஆதரவு இல்லாத சூழல் கூட உருவாகும், அதையும் தாண்டி அவங்க வெற்றி நடைபெறக்கூடிய பலன்கள் உண்டு.
அதையும் தாண்டி அவங்க வந்து அதை டேக்கிள் பண்ணக்கூடிய அந்த யுக்தி உண்டு, பலம் உண்டு. ராகு ஒரு சாயாகிரகம், அது நீண்ட நேரம் வந்து ஒருத்தரை வந்து மூழ்கடிக்காது. ரொம்ப நேரம் வந்து அந்த எண் வந்து, அதாவது அந்த ராகுடைய ஆதிக்கம் வந்து, அதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது, அந்த பவர் அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணாது. அதனால் செவ்வாயுடைய ஆதிக்கம்ல பிறந்த நீங்கள் ஒரு இடையூறு வருது, ஒரு நெருக்கடி வருதுனாலும் கவலைப்பட வேண்டாம், அது லாங் டைமாக இருக்காது, விலகும். விலகும் பொழுது உங்களுடைய ஆக்சுவல் எனர்ஜி, ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் அதிலே நீங்கள் அழகாக மூவ் பண்ணலாம். ஸோ 2020 பிஸ்னஸ்க்கு நிறைய சந்திப்புகள் ஏற்படும், கரியருக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும், நிறைய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும், நிறைய இடங்களுக்கு பயணங்கள் கிடைக்கும். பயணங்கள இடையூறுகளும் வரும், எதிர்ப்புகளும் வரும், தாமதங்களும் வரும், ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கடந்து தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் 2020 நடக்கக்கூடிய பலன்கள். பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, ஹெல்த் எப்போவுமே உங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. ஃபினான்ஷியலாக சடன்னாக ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸில் இல்லை ஒரு 4-5 மாதங்களில் திடீர்னு வருமானம் அதிகமாக வரும், கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க, அந்த வருஷமும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வைக்கும், துடிப்புடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் 2020. எதிரி எப்போவுமே இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையோட, எதிரிகளை எப்படி கையாளுவதுன்ற எண்ணங்களோட, சிந்தனைகளோட, திறமைகளோட அடுத்த ஆண்டு கையாளக்கூடிய சிறந்த ஆண்டு 2020. ஸோ 2020 பலன்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய பலம் உடையவர்கள் 9 இடத்துல பிறந்தவங்க, தனக்கு சாதகமாக பலன் தானாக நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் 9 இடத்துல பிறந்தவங்க, அந்த மாதிரி தானாக நடக்கக்கூடிய பலனும் கிடையாது. ஸோ உங்களுடைய முயற்சி தான் நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் ABCD ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை 8, 4, 7 இந்த மாதிரி டோட்டலில் வந்தால், 2 இந்த மாதிரி வந்தால், அல்லது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்க்கு உங்கள் ஹாரோஸ்கோப் வைஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முறையில் சரியான ஒரு பெயர் தான் இருக்கா, சரியான டோட்டல் தான் உங்களுக்கு வேலை செய்தான்றதை செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, தான் பிறந்த தேதியே சரியாக தெரியாது, ஏதோ ஒரு ரஃப் கால்குலேஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பெயருடைய டோட்டல் எண், இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயும் எண்கள் வந்து விடுபடும். எண்கள் விடுபடும்னா எப்படி விடுபடும், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து சிலதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களும் உங்களை டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஏதாவது 2 எண் அல்லது 3, 4 விடுபடும். விடுபடும்னா எப்படி விடுபடும், நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 1 நோட் பண்ணுங்கள், மந்த் வந்து 6 அப்படின்னா 6 நோட் பண்ணுங்கள், இயர் வந்து இப்போ 1999 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 9 எல்லாம் ஆட் பண்ணிங்க, 9 தான் வரும், 1 மட்டும் எடுத்துப்போம், மறுபடியும் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து தனித்தனியே பார்த்தீங்கன்னா 10, 6, 1999. அப்போ 10ங்கிறது 1, மந்த்துங்கிறது 6, இயருங்கிறது மறுபடியும் 1, 1+6+1 என்ன வருது, 8. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 1, 6, 1, 8 அப்படிங்கிறதுக்கு, இப்போது இந்த டேட் ஆஃப் பர்த் நாம் நீங்கள் தனியாக எழுதின நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, 1 to 9 எல்லா நம்பரும் உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா போவோம். 1 இருக்கா, 10th பிறந்ததுனால 1 இருக்குது, 1 ஓகே. 2 இருக்கான்னு பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 2 மிஸ்ஸிங், 2 எங்கேயுமே அப்பியர் ஆகலை. 3 மிஸ்ஸிங், 3rd எண்ணும் கிடையாது. 4 இருக்கான்னு பாருங்கள், 4 மிஸ்ஸிங். 5th எண், 5, 5 கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் நல்லா பாருங்கள், நீங்கள் தனியாக ஸ்பிக் பண்ணி எழுதின நம்பரையும் பாருங்கள், 5 கிடையாது. 6 இருக்கா, மந்தில் 6 இருக்கும் பாருங்கள், 6 இருக்குது. 7, அகெயின் 7 மிஸ்ஸிங். 8 இருக்கா, இருக்குது. எப்படி 8 இருக்குது, 1+6+1 ஆட் பண்ணிங்க இல்லையா, 8 வரும், லைஃப் நம்பர் 8 இருக்குது. 9 இருக்கா, இயரில் வந்து 1999 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தால் அந்த மிஸ்ஸிங்குடைய ஃபார்ச்சூன் ஒன்று இருக்கும், அது நான் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன், அந்த லிங்க்கும் இதோடு அட்டாச் பண்ணியிருப்போம், பாருங்கள்.
அந்த ஃபார்ச்சூன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமிட் கார்டு, லக்கி கார்டு இருக்குது. இந்த பிரமிட் லக்கி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா புரியும் அந்த லக்கி கார்டு. இதுக்குள்ளே 9 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 9 பாக்ஸஸில் எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் கால்குலேஷன் டேபிள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிம்பிள், பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர், மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸுடைய லிங்கில் பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க. ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766